ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th சோஷியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1757. ஃபராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஷாஜி ஹரியத்துல்லா. ஃபராசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1818. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார்? ஆன்சர் வந்து டுடுமியான். ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி எது? ஆன்சர் வந்து வஹாபி கிளர்ச்சி. வஹாபி கிளர்ச்சி தோன்றிய ஆண்டு எது? ஆன்சர் வந்து 1827. வஹாபி கிளர்ச்சி குழுவினுடைய முதல் பெரும் தாக்குதல் புன்யா நகரில் எப்பொழுது நிகழ்த்தப்பட்டது? 1831. கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது? ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி. சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி எது? ஆன்சர் வந்து கோல் கிளர்ச்சி. ராஜ்மஹால் மலையை சுற்றி இருந்த பழங்குடியின மக்கள் யார்? ஆன்சர் வந்து சாந்தலர் இனத்தவர்கள். 1855 சாந்தலர் கிளர்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துமாறு தேவ செய்தி வந்ததாக அறிவித்தவர் யார்? ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி. குன்ஹண்டி என்ற முறையில் விவசாயம் செய்வதில் பெற்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முண்டா இனத்தவர்கள். தம்மை கடவுளின் தூதர் என அறிவித்தவர் யார்? ஆன்சர் வந்து பிர்சா முண்டா. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908. இராணுவ வீரர்களுடன் ஆயுதமேந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி எது? ஆன்சர் வந்து 1857 பெருங்கலகம். வேலூரில் சிப்பாய்கள் சமய குறியீடுகளை நெற்றில் அணிவதற்கும் தாடி வைத்துக் கொள்வதற்கும் எந்த ஆண்டு தடை விதிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து 1806. 1857 இந்துஸ்தானத்தினுடைய மாமன்னராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் வந்து இரண்டாம் பகதூர்ஷா. 1857 வங்காளத்தின் தலைமை ஆளுநர் யார்? ஆன்சர் வந்து டல்ஹௌசி பிரபு. இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? 1858. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான ஆண்டு பார்த்தீங்கன்னா 1885. இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் அமர்வு எப்போது நடைபெற்றது? ஆன்சர் வந்து 1885 டிசம்பர் 28. இந்தியாவினுடைய அரசு பிரதிநிதியாக கர்சன் பிரபு நியமிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் வந்து 1899. லால் பால் பால் என குறிப்பிட்டப்பட்ட தலைவர்கள் யார்? ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். 1916 முதலாவது தன்னாட்சி இயக்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் வந்து பால கங்காதர திலகர். வங்காளம் அதிகாரபூர்வமான பிரிவினையான ஆண்டு எது? 1905 அக்டோபர் 16. இந்தியாவின் தன்னாட்சி இயக்கம் தனது பெரும்பான்மையான கொள்கைகளை எந்த நாட்டில் தன்னாட்சி இயக்கத்திலிருந்து பெற்றது? ஆன்சர் வந்து அயர்லாந்து. மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்த ஆண்டு 1919. இண்டிகோ கிளர்ச்சி 1859. தக்காண கலவரங்கள் ஆன்சர் வந்து 1875. லக்னோ ஒப்பந்தம் 1916. பூனா சர்வஜனிக் சபை வந்து பார்த்திங்கன்னா 1870. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா.